மாவீரன் பண்டாரவன்னியன். முல்லைமணி, கலாநிதி, வேண்ணா சுப்பிரமணியம் அவர்களின் படைப்பை அடியொற்றி தயாரிக்கப்பட்ட வரலாற்று நாடகம். ஈழத்தின் வடக்கே யாழ்ப்பாணத்தை அடுத்துள்ள பிரதேசம் வன்னிநாடு. வன்னியர்கள் மாற்றானுக்கு அடங்காதவர்கள், வீரம் செறிந்தவர்கள். இலங்கையில் இருந்த ராஜ்யங்கள் போத்துக்கீசருக்கும் ஒல்லாந்தருக்கும் அடிமைப்பட்ட பின்பும் அடிமைப்படாது நிலைத்திறந்து அவர்களுக்கெல்லாம் தலையிடி கொடுத்தது வெந்திராட்சியம். 18 நூற்றாண்டு இறுதியில் இலங்கை ஆங்கிலேயரின் கைக்கு மாறிய போதிலும் வன்னிராட்சியம் மாறவில்லை. இத்தகைய வீரமண்ணின் இறுதி காவலன் பண்டாரவன்னியன். மாவீரன் பண்டாரவன்னியன் யாருக்கு அடங்காதவன். சைவத்தையும் தமிழையும் இரு கண்களாக காத்து வந்த அவனது இரத்தம் சுதந்திர இரத்தம். பண்டாரவன்னியின் வரலாற்றில் மாற்றானுக்கு திரை செலுத்தும் வழக்கம் இருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, ஆங்கிலேய படைகள் கண்டியை கைப்பற்ற முனைந்தபோது பண்டாரவன்னியன் கண்டியரசனுடன் சேர்ந்து ஆங்கிலேய படைகளை கண்டியிலே நிலை கொலையை செய்தான். இதனால் ஆங்கிலேயர் வன்னிராட்சியத்தை கைப்பற்ற கங்கணம் கட்டி முல்லத்தீவிலே கோட்டையை கட்டி வன்னிமன் மீது போர் தொடுக்க தயாரானார்கள். எனினும் ஆங்கிலேயர்கள் வன்னிமன் மீது போர் தொடுக்க முன் வன்னிமன்னன் பண்டாரவன்னியனை பேச்சுவார்த்தைக்காக யாழ்ப்பாண கோட்டைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார்கள். இத்தகைய அழைப்பை நிராகரித்து போருக்கு தயாரான பண்டாரவன்னியனை அவனது தம்பிகளான கைலாயவன்னியனும் பெரியமைனாரும் போரை தவிர்த்து அழைப்பை ஏற்கும்படி கட்டாயப்படுத்துகின்றார்கள். இவ்வாறாக கட்டாயப்படுத்தப்பட்ட பண்டாரவன்னியன் பேச்சுவார்த்தைகளுக்காக யாழ்ப்பாண கோட்டையை சென்றடைகின்றான். அங்கே கோட்டை வாசலில் வந்துள்ளார். சகல மரியாதையும் கொடுத்து உள்ளே அழைப்புவார். வாங்க வாங்க மிஸ்டர் பண்டாரவன்னிய பூபதி, ப்ளீஸ் ஹாவ் எ சீட். மிஸ்டர் குலசேகரம் வாரமுத்து பண்டாரவன்னிய அவர்களே, நாங்கள் எங்கள் அழைப்பை ஏற்று யாழ்ப்பாண கோட்டைக்கு வாங்க நமக்கு பெருமை சேர்த்துள்ளீர்கள். தங்களுக்கு மிகவும் நன்றி. நாங்கள் மிகவும் நல்லது நல்லது நண்பர். ஆகவே சில காலம் இங்கே தங்கியிருந்து செல்லலாம் தானே? அங்கேய தளபதி ஜுவல்லவர்களே, தங்கள் வரவேற்பும் மரியாதையும் எனக்கு தேவையில்லை. நான் இங்கு மனம் திரும்பி வரவில்லை. என் அருமை தம்பிகளும் என் மகா மந்திரிகளுமான கைலாயவன்னியரும் பெரியவைனார் எமது வெந்நிராட்சியத்தில் அன்னை ராட்சியமான யாழ்ப்பாண ராஜ்யத்தை நீங்கள் ஆளுகின்ற காரணத்தினால் தங்கள் அழைப்பை ஏற்பது அவசியம் என்று கட்டமயப்படுத்தியதன் பேரில் வேறு வழியின்றி வந்துள்ளேன். ஆகவே சுட்டி வளைக்காமல் விடயத்திற்கு வாருங்கள். சரி சொல்கிறேன் மிஸ்டர் பண்டாரவன்னிய பூபதி அவர்களே, நாங்கள் காக்கரை வாணியருடன் செய்த ஒப்பந்தத்தின் படி கரைக்கட்டு மூலையில் முல்லைத்தீவம் எமது கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. அப்படி என்றால் அதாவது யாழ்ப்பாண ராஜ்யமும் முல்லை வன்னிராட்சியத்தின் ஒரு பகுதியும் எமது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம். அப்படி என்றால் எல்லோருமே
ஆங்கிலேயருக்கு அடி பணிந்து வாழும் போது பணிந்து வாழ்ந்து பழக்கவில்லை. நீ பகக்கனவு காண்கிறார் அந்த முடிவுக்கு அதிக நாட்களில் நீர் நிதியுடன் பணர்மானியா பின்னால் வருவதே உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? படிக்கைக்கு மூலே உள்ளத்தையும் நாட்டுக்கு துரோகம் செய்த பந்தாயோக்கியர்களை எந்த கணங்களை விட்டு வைத்திருப்பது அவர்களும் மங்களிடம் என்ற குறையை அடங்கி வாழும் போது ஆக்கம் இல்லாது அகங்காரம் கொள்ளும். நீங்கள் இப்பொழுதே அனுபவிக்க போகிறேன். கப்பம் இருக்க முடியும், பண்ணி பழைக்க வந்தவர்களை ஆட்சி இருக்க முடியும். பழங்காலத்திலேயே பொருள் பழக்குவியல் பெருமலை வாய்ப்பு விந்தாலும் கடுகளவும் இளங்குடவாதவன் இந்த வண்ணாரியமாக பேச கவலைப்பட போகிறார். நீ எவ்வளவு வீரனாக இருந்தாலும் சரி, வரலாற்று ஏடுகளை புரடிப்பார். ஆங்கிலேய அரசை எதிர்த்த அத்தனை நாடுகளும் அதை காப்பாற்று பெற்றன. இந்த நிலையில் இந்த சின்ன சிறிய வாணி நாடு எமது ராஜ்யத்தை எதிர்த்தால் தங்கள் லட்சுமதங்கிய தேசாதிபதி நோத்தின் படைகள் மண்ணோடு மண்ணமானதை நாம் அறிவோம். ஏகாதிபத்திய வரைக்கு எப்பொழுதுமே வெட்டி கிடைக்காது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தலை வணங்காது தர்மமான காத்து வண்ணித்தவளம் பரம்பரையில் வந்தனாம் கொஞ்சம் பிழைக்க வந்த பல தேசி வரலாறு அருமணிய மக்களாம் பிந்தி வந்த பல தேசிகளால் காங்கிரேயர்களுக்கு யாழ்ப்பாண கோட்டையிலே ஆங்கிலேய தளபதி ஜுவலின் சமாதானமாக
பண்டாரவன்னியனை அடிபணிய வைக்க எடுத்த முயற்சி தோல்வியடைந்து இருசாராரும் யுத்த பிரகடனம் செய்தபின் வீரம் நிறைந்த வன்னியர்கள் முல்லத்தீவிலே உள்ள ஆங்கிலேயரின் கோட்டையை தகர்த்தெறிந்து அவர்களை பின்வாங்கச் செய்தார்கள். முல்லத்தீவு போரிலே ஆயுதமிழந்து புறமுதுகாட்டியோடிய ஆங்கிலேய தளபதி கேப்டன் ரிபேக்கையும் அவனது கூலிப்படைகளையும் பண்டாரவன்னியன் பின்தொடர்ந்து தாக்காது தப்பியோட விடுகின்றான். வீரம் பலிக்காத வெள்ளையர்கள் சூழ்ச்சிகள் பல செய்தார்கள். இந்த சூழ்ச்சிக்கு கருவியாக அவர்கள் வெளிநாட்டின் சிற்றரசனான காக்கவன்னியனை பயன்படுத்தினார்கள். காக்கவன்னியன் நயவஞ்சகமாக பேசி நல்லவன் போல் நடித்து போர்க்களத்திலே பண்டாரவன்னியன் பாசறையில் தனித்திருந்த சமயம் ஆங்கிலேயர்களுக்கு அவனை காட்டிக் கொடுக்கின்றான். எதிர்பாராத விதமாக கைது செய்யப்பட்ட பண்டாரவன்னியனை கேப்டன் ரிபேக் ஆங்கிலேய படை தளபதி ஜுவல் முதலையிலே விசாரணைக்காக நிறுத்துகின்றான். அங்கே பிரபு, நீங்கள் காலாலட்ட கட்டளையை நான் தலையால் செய்ய காத்திருக்கிறேன். கட்டளை எடுங்கள் பிரபு, கட்டளை எடுங்கள். இந்த அச்சமே பிடித்த பண்டார வாணியனை எமக்கு காட்டி தந்து எமது அரசாங்கத்தின் பெரும் மதிப்பை பெற்றுள்ளாய். நீ மிகவும் நல்லவர், எமது நண்பர். பிறகு உண்மை, மிகவும் உண்மை. உங்கள் சித்தமே எனது பாக்கியம். இந்த திமிர் பிடித்தவனுக்கு பிழைக்க தெரியாது. சரியாக சொன்னாய் காக்கை வாணியா. நாம் இப்போது விசாரணையை ஆரம்பிக்கலாமா? மிஸ்டர் குலசேகரம் வரமுத்து பண்டாரவாணி, மௌனம் சாதிப்பது இந்த விசாரணை மன்றத்தை அவமதிப்பது போலாகும். மதிப்பதற்கேற்றால் வேற என்ன செய்வது? பண்டாரவாணியா, நீ கற்போர போர் வழியிலே ஆங்கிலேய வீரர் 60 பேரை ஒரே வாழ் வீச்சு கொண்டது முதலாவது குற்றம். எமது அரசுக்கு அடிப்பணியம் மறுத்ததும் அதனை அவமதித்ததும் 2 குற்றம். பிறகு கப்பம் கட்ட மறுத்தது 3 கப்பம் கட்ட மறுத்தது 3 குற்றம். நீ நாளைவாக்கூறினேனே அது ஒரு குற்றம். பையன் படைக்க வந்த பரதேசி நாய்களை இந்த நாட்டிலே உலாவ விட்டு ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்ற விட்டேனே. 2 குற்றம், விசாரிக்கின்றாயே உன்னையும் உனது நாடோடி கூட்டத்தையும் என்னை காட்டிக் கொடுத்த இந்த காக்கவண்டியனையும் இந்த கணங்களை உயிருடன் விட்டு வைத்திருக்கின்றேனே. அது 4 குற்றம். அமைதியுடனும் சொல்ல வேண்டியவன் சுந்தர ஆட்டவனுக்கு எதையும் சுதந்திரம் பேச முடியும். நீ கற்போர போல் வழியிலே ஆங்கிலேய வீரர் 60 பேரை கொன்றது ஒரு குற்றம். அப்பொழுது என் கையிலே இருந்தது ஒரே ஒரு போர்வாள். இன்னும் ஒரு போர்வாள் இருந்திருந்தால் இன்னும் 60 பேரை கொன்றிருப்பேன். கேளிக்கை இது இடமில்லைமான்.
நீ ஆங்கிலேய வீரன் 60 பேரை கொன்றது ஒரு குற்றம். உங்களைப் போல் மறைந்திருந்து கொள்ளவில்லை, நேருக்கிலே நான் கொண்டேன். யுத்தத்திலே எதிரியின் படைகளை கொள்வதற்கும் காரணம் காட்ட வேண்டும் என்றால் இப்பொழுது நடந்துவிட்டு அத்தனை வன்னியர்களுக்கும் நீங்கள் காரணம் காட்டியாக வேண்டும். பாடாரவாணியா, நீ எமது அரசாங்கத்தை அவமதித்ததும் அதற்கு அடிப்பணியா மாற்றதும் இரண்டாவது குற்றம். என்னடா சொன்னாய்? நான் கேட்பதற்கு நீ சொல்லாம் உலக நாட்டு பிழைக்க வந்தாயே, பிழைக்க வந்த நீ எதுக்கடா துப்பாக்கியும் பீரங்கியும் கொண்டு வந்தாய்? பஞ்சம் பிழைக்க வந்த நீ இந்த நாட்டையே ஆளாசப்பட்டாயே, அது குற்றமில்லையா? இந்த நாட்டின் காவலன் யான், என்னையே விலங்கிட்டு விசாரிக்கின்றாயே, அது குற்றமில்லையா? உனது கேட்டுகளுக்கு பதில் சொல்ல இதே இடம் இல்லை. நீ காப்பான் காட்ட மாறுத்தது மூன்றாவது குற்றம். வடக்கடானாவை கப்பம் யோகருக்கு மோசடுத்த வேண்டும். கப்பம் சொந்தக்காரன் வந்தவருக்கு கப்பமா? கோடவற்றினாயோ, கலவை கண்டாயோ, கலப்பை முடித்தாயோ, கம் செய்தாயோ, கோயிலை விரும்ப மாட்டினாயோ, ஒன்றே அங்கே கலைத்து விட்டது என்னவை தம்பிகளுக்கு கட்சியாக்கி கொடுத்தாய். அண்ணனோ தம்பியோ மூவனோ மருமகனா மானம் கெட்டவனே, எதற்காக கட்டுவாய் கப்பம்? பானம் மலை குடைப்பது உழவன் நிலத்தை உழுகிறான், இளம் நிலை அழைக்கிறது, அதை நாம் உழுகிறோம். நமது நாட்டிலே நாமே பயிரிட்டு நாமே உழுகிறோம். உனக்கு கப்பம் செலுத்த வேண்டியதன் காரணம்? காரணம் உனக்கு தேவையில்லை, கப்பம் உனக்கு தேவையில்லை. அலக்காதே மான் அதிகமாக தேவைக்கு அஞ்சோமை அலங்கோமை அலங்காரம் ஓணவும் அதிகாரம் இதையெல்லாம் அங்கள் குடிப்பெறப்படாத பிரதேசம் இல்லையே. மீண்டும் சொல்கிறேன், அலங்காதி அதிகமாக விரட்டாதே ஒரே அடியா போகிறான். சஞ்சலப்படவில்லை, ஜமாத்தம் குடியல்லோம், ஜமானை என்றோம். ஆனால் வாணியா, மீண்டும் சொல்கிறேன், நீ ஒரு கோசவாளி. இது ஏற்கனவே தீர்மானித்தவரே, இதற்கு எத்தனையானது நேர்மைக்கு பேர் போனது என்று உலகத்தின் கண்ணிலே பொழுது வந்தானே. பாண்டாரவாணியா, நீ எப்பொழுதாவது மன்னிப்பு கேட்க? நீ மன்னிப்பு கேட்டால் உனக்கும் அரசாங்கத்திற்கு நன்மை உண்டு. பிறகு மன்னிப்பா இவனுக்கா? அப்போது எனக்கு என்னாவது? இவனுக்கு மரண தண்டனையே சரிப்படும். சரி பாண்டாரவாணியா, நீ உன் மீது சாட்டா பாட்ட குற்றங்களுக்கு பதில் சொல்ல தவறியதற்காகவும் எமது அரசாங்கத்தையும் இந்த விசாரணை மன்றத்தையும் அவமதித்ததற்காகவும் உன்னை குற்றவாளி என கண்டு உனக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன். உன் பாட்டமாக முடியும் அறிந்திருந்தோம்.
உடலை கண்டால் புன்னகை செய்பவன் யார்? அதற்கு நான் அஞ்சவில்லை, சுவாமிக்கு நான் அஞ்சவில்லை. என் தாய்மண், என் மன்னிமண் அழிவியாக போகின்றதற்கே அஞ்சுகின்றேன். சட்டத்தரணி சுப்பிரமணியம் ஸ்ரீகாந்தலிங்கம்
காக்கை வன்னியனாக காங்கேசந்துறையூர் பொன்னம்பலம் ரவிச்சந்திரன். ஆங்கிலேய தளபதி கேடல் ஜுவல்லாக டாக்டர் விஸ்வலிங்கம் அனந்தசயனன். ஆங்கிலேய தளபதி கேப்டன் ரிவர்க் ஆக சட்டத்தரணி ஸ்ரீலக்ஷ்மன் ஸ்ரீகாந்தலிங்கம். ஆங்கிலேய தளபதி செகண்ட் லெப்டினன்ட் ஹென்ரியாக ஹரிஷாந்த் சிவராஜா. ஆங்கிலேய சிப்பாய் எட்வர்டாக சார்ஜன் சோதிலிங்கம். ஆங்கிலேய சிப்பாய் ஜார்ஜ் ஆக நகூஷ் ஹரிஹரன். பிரதியாக்கம் முல்லைமணி கலாநிதி வேண்ணா சுப்பிரமணியம். நெறியாழ்கை சட்டத்தரணி சுப்பிரமணியம் ஸ்ரீகாந்தலிங்கம். நன்றி, வணக்கம்.